அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ரொம்பவே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அனைத்துமே நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் சபரிமலையில் தற்போது என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அதை பற்றிய பல முக்கியமான தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவிலேயே ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொன்னால் சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம். நாடு முழுவதுமாகவே இந்த கோவிலுக்கு இருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருவது இன்றளவுக்குமே வழக்கமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மேலும் கொரோனா கட்டுப்பாடுகள் அனைத்துமே விலக்கி கொள்ளப்பட்ட பிறகுதான் கோவிலுக்கு கூடுதல் பக்தர்கள் செல்லவும் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் வைகாசி மாத பூஜையிலுமே அதிகளவு பக்தர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதாவது வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலினுடைய நடையானது 14ஆம் தேதி திறக்கப்பட இருக்குங்க. அதாவது இன்று கோவிலினுடைய நடையானது திறக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறுமே நடைபெறக்கூடிய மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவது அப்படின்றது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இது தவிர ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளிலுமே கோவிலினுடைய நடையானது திறக்கப்பட்டு பக்தர்கள் சிறப்பாக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. அதன்படி தான் வைகாசி மாத பூஜைக்காக 14ஆம் தேதி கோவிலினுடைய நடையானது திறக்கப்படுது. அதாவது 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவிலினுடைய நடையானது திறக்கப்பட்டு பூஜைகள் அனைத்துமே சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறும். மறுநாள் 15ஆம் தேதி அதிகாலை முதல் பக்தர்கள் சிறப்பான முறையில் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அன்று முதல் 19ஆம் தேதி வரை நடையானது திறந்தே இருக்கும். பக்தர்கள் சிறப்பான முறையில் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை நம்ம மனதார தரிசனம் செய்து கொள்ளலாம். இந்த நாட்களில் பக்தர்கள் கோவிலில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளிலும் கூட தாராளமாக பங்கேற்கலாம். மேலும் கொரோனா கட்டுப்பாடுகள் அனைத்துமே விலக்கி கொள்ளப்பட்ட பிறகுதான் கோவிலுக்கு கூடுதலான பக்தர்கள் தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பூஜையிலுமே அதிகளவு பக்தர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வைகாசி மாத பூஜைகள் அனைத்துமே முடிந்த பின்பு ஜூன் மாதம் 8ஆம் தேதி தான் மீண்டும் கோவிலினுடைய நடையானது திறக்கப்படும். மேலும் சிலை பிரதிஷ்டை விழாவும் ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறுங்க. இதற்காக தான் ஜூன் 8ஆம் மற்றும் 9ஆம் தேதிகளில் கோவிலினுடைய நடையானது திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொதுவாக மற்ற கோவில்களை போல இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறது வழிபாடு முறைகளும் கோவிலினுடைய நடை திறக்கக்கூடிய நேரமும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மற்ற கோவில்களுக்கு நம்ம எப்போது வேண்டுமானாலும் சென்று சுவாமியை எளிதாகவே தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆனால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் மட்டும்தான் நம்ம கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்ய முடியும். அதாவது மாதம் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பினுடைய முதல் நாளில் தான் சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அனைத்துமே நடைபெறும். அதே போல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மிகச் சிறப்பாக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டும் சிறப்பான முறையில் சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய வகையிலும் தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் ஐயப்பன் கோவில்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிறப்புகள் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. எண்ணிலடங்கா சிறப்புகளை கொண்டிருக்க ஐயப்பன் கோவில் அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஐயப்பனை தரிசிக்கவும் ஐயப்பனினுடைய அருளாசிகளை பெறுவதற்குமாகவே விரதங்களை மேற்கொண்டு மலைப்பாதையில் பயணம் செய்தும் மலை உச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்பனைக்கான ஏராளமான பக்தர்கள் இன்றளவுக்குமே தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். சபரிமலை அப்படிங்கிறது கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய ஒரு புனித தலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
மேலும் இங்குதான் ஹரிஹர சுதனான சுவாமி ஐயப்பன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு ரொம்பவே சிறப்பான முறையில் அருள் பாலித்து வராங்க அப்படின்னே கூட சொல்லலாம். 18 மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைந்திருக்கு. பொதுவாக இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலை முழுவதுமாகவே கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் சரண கோஷங்கள் எதிரெடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மற்றும் அனைத்து மக்களுமே இந்த கோவிலுக்கு வந்து தாராளமாக ஐயப்பனினுடைய தரிசனத்தையும் அருளையும் அருளாசிகளையும் எளிதாகவே பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு புராண தகவல்கள், ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் கேரளாவில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலை சிகரத்தில், அதாவது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரம் சபரிமலை கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவம் வாய்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பனினுடைய நெருங்கிய நண்பர் வாவர் அப்படிங்கிறவங்களுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஐயப்பனினுடைய சன்னதிக்கு அருகிலே வாவர நாடா அப்படின்னு ஒரு சன்னிதானம் இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஆண்டு முழுவதுமாகவே திறந்திருப்பது கிடையாது. அதாவது சபரிமலை கோவில், இந்த கோவில் மண்டல பூஜை, மகரவிளக்கு, விஷு மற்றும் மலையாள மாதத்தினுடைய முதல் நாட்களில் மட்டும்தான் திறந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பம்பை நதியில் நம்ம குளித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் போகும் அப்படிங்கிறது இன்றளவுக்குமே நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சமாதா கோவில் அப்படிங்கிறது சபரிமலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மகிழ்ச்சியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிழ்ச்சியினுடைய உடலிலிருந்து லீலா அப்படின்ற தேவதை போன்ற பெண்ணொருத்தி வெளிவந்து ஐயப்பனை வணங்கி, நான் உங்கள் மூலம் சாப விமோசனம் அடைந்த என்னுடைய சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்தவங்களே நீங்களே, என்னுடைய கணவராக வர வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்களாம். அப்போது அவளிடம் இந்த ஜென்மம் முழுவதுமாகவே பிரம்மச்சாரியாய் இருப்பதாக தான் சத்திய பிரமாணம் செய்திருக்கேன் அப்படின்னு ஐயப்பன் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்த கோவிலினுடைய இடப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாளிகை புருத்து அம்மன் அப்படின்ற பெயரில் அமர்ந்தே இருக்காங்க. பொதுவாக சபரிமலை கோவிலுக்கு செல்பவங்க நிச்சயமாக மாளிகை புருத்து அம்மனை, மஞ்சமாதா அம்மனை வணங்கி தான் வருவாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. பக்தர்கள் மஞ்சமாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவங்களுடைய திருக்கோவில் பிரகாரத்தை சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அவங்களுடைய அருளை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் ஐயப்பனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் பம்பை நதியில் நீராடிய பின்பு தான் சபரிமலைக்கு ஏறுகிறாங்க. அதே போல் கங்கையை போன்ற புனிய நதி அப்படின்னு பார்த்தோன்னா பம்பா நதி அப்படின்னே கூட சொல்லலாம். இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் சபரிமலையினுடைய சன்னிதானமானது இருக்குது. அதே போல் தர்மசாஸ்தா மணிகண்டனாக இந்த மண்ணுலகில் அவதரித்த இடம் அப்படின்னா இதுதான் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த இடத்திற்கு பம்பா சக்தி அப்படின்னு பெயரும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய புளிச்சை மலைப்பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய ஆழப்புழா பத்தனம்திட்டா மாவட்டங்களினுடைய வழியாகத்தான் இந்த பம்பை நதியானது கலக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோ நமக்கு போதாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளும் புனிதமான விஷயங்களும் நிறையவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் வைகாசி மாத பிறப்பை ஒட்டி தான் தற்போது ரொம்பவே சிறப்பான ஒரு பூஜை சபரிமலையில் நடக்க இருக்குது. அதனால் சபரிமலை சன்னிதானத்தினுடைய நடையானதும் இன்றைக்கு திறந்திருக்காங்க. அதாவது மாலை 5 மணி அளவில் இந்த சபரிமலையினுடைய நடையானது திறக்கப்படும். பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம சபரிமலைக்கு சென்று ஐயப்பனினுடைய அருளை நம்ம மனதார வணங்கி வழிபட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மற்ற கோவில்களை போல இல்லாமல் இந்த கோவில் ரொம்பவே மிகப்பெரிய விசேஷம் பொருந்திய கோவிலாக தான் இருக்கு. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை மறக்காமல் பின்தொடருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பர்களே.